வணக்கம் நண்பர்களே அஜித் TNPSC யூடியூப் சேனல் நம்முடைய சேனலில் டிஎன் இரண்டாம் நிலை காவலர்களுக்கான நம்பர் சீரிஸ் அதாவது டெஸ்ட் சீரிஸ் வந்து போயிட்டுருக்குது நம்மளுடைய சேனலில் இப்போ நம்ம பார்க்கிட்டு இருக்கக்கூடிய தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா தாவரங்களின் உலகம் சரிங்களா அதில் இருந்து நம்ம வந்து கொஸ்டின்ஸ்களை எடுத்திருக்கோம் மிகவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின் தான் சொல்லணும் தொடர்ந்து நம்மளோட இணைந்திருக்க அஜித் TNPSC யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மருத்துவ குணமிக்க தாவரங்களை நாம் எவ்வாறு அழைக்கிறோம் மருத்துவ குணமிக்க தாவரங்களை நாம் எவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கான சரியான ஆன்சர் மூலிகைகள் சரிங்களா அது வந்து மூலிகைகள்னு சொன்னது டைப்பிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு சரிங்களா மூலிகைகள் சரிங்களா அடுத்ததா எந்த தாவரத்தின் விதை பகுதி உணவாக பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க நாம் வந்து துவரையை வந்து உணவாக பயன்படுத்தப்படுகிறோம் சரிங்களா அதாவது விதை பகுதியை தான் கேட்டிருக்காங்க மற்றதுலாம் பாருங்கள் வாழை பிரண்டை மஞ்சள் இதெல்லாம் உணவாக அவ்வளவோ பயன்படுத்துறது இல்லை தோரை அதாவது விதைப்பகுதி அப்படினா நம்ம துவரை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் சரிங்களா அடுத்தபடியாக உணவு தொடர் பண தொழிலை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க நம்ம உணவு தொடர்பான ஒரு பணத்தை சேகரிக்கக்கூடிய தொழில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊறுகாய் தயாரித்தல் அதுதான் நம்ம உணவு மூலயமா பணத்தை வந்து நம்மளால் சேகரிக்க முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்தபடியாக நான்காவது பாருங்க மஞ்சள் காமாலை நோய்க்கு மருந்தாகும் மூலிகை தாவரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மஞ்சள் கா காமாலை நோயை வந்து எந்த ஒரு மூலிகை வந்து ஒரு மருந்தாக பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழாநெல்லி கீழாநெல்லி தான் மங் மஞ்சள் காமாலை வந்து போகிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தபடியாக காகிதம் தயாரிக்க பயன்படக்கூடிய மரம் என்ன அப்படின்னு கேட்டாங்க காகிதம் தயாரிக்க பயன்படக்கூடிய மரம் ஈக்கோலிப்டஸ் சரிங்களா ஈக்கோலிப்டப்ஸ் அடுத்தபடியாக பாருங்கள் கீழாநெல்லி டேஷ் நோயை தீர்க்கும்னு கேட்டிருக்காங்க நம்ம முன்னாலே பார்த்துட்டோம் கீழா நிலையே என்ன இன்னொரு நோயை மஞ்சள் காமாலி நோயை வந்து குணமாக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தபடியாக மிளகு பாருங்க மிளகு டேஷை நீக்கும் அப்படின்றாங்க மிளகு வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம் தொண்டை வறட்சியாக இருந்தாலோ இல்லை தொண்டையில் சளி இருந்தாலோ சளி கிளக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்போது இதற்கான தொண்டை கரகரப்பு இதுக்கான சரியான ஆன்சர் தொண்டை கரகரப்பை நீக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ நம்மளுக்கு என்ன சளி இழி பிடிச்சிருச்சுன்னா தொண்டை கரகரன்னு வந்துச்சுன்னா அப்படிலாம் நம்ம இருக்கிற மிளகு ஒரு ரெண்டு தூக்கி வாயில் போட்டுட்டுமே சரியாயிடும் அவ்வளோதான் சரிங்களா அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க அழகு பொருட்கள் தயாரிப்பில் டேஷ் பயன்படுத்தப்படுகிறது அழகு பொருட்கள் தயாரிப்பில் டேஷ் பயன்படுத்தப்படுகிறதுனா மலர்கள் ஆமா நம்ம ஒரு ஷோகேஸ் கேஸ் பண்றோம் வச்சுங்களா மலர்கள் வச்சா இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இல்லையா அது தான் அழகு பொருட்கள் தயாரிப்பில் மலர்கள் வந்து அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க வாசனை திரவியங்களுக்கும் என்ன மலர்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்றாங்க சரிங்களா அடுத்தபடியா டேஷ் போன்ற நர்மலா பொருட்கள் கிருமி நாசினியாகவும் நுண்ணுயிர் எதிர் பொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது மஞ்சள் அதுக்கான சரியான ஆன்சர் மஞ்சள் மஞ்சள் போன்ற நறுமணப் பொருட்கள் கிருமி நாசினியாகவும் நுண்ணுயிர் எதிர் பொருளாகவும் பயன்படுகிறது சரிங்களா மஞ்சள் இந்தியாவின் நறுமண தோட்டம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க இந்தியாவின் நறுமண தோட்டம் என்று அழைக்கப்படுவது கேரளாதான் கேரளாவில் எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க மிளகு ஏலக்காய் திப்ளி இது போன்ற பட்டை லவங்கம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக கெ கிடைக்கக்கூடியது எந்த ஒரு பகுதினா கேரளான்னு தான் சொல்லலாம் சரிங்களா அதேமாரி அதிகமாக த இந்தியாவில் வந்து அதிகமாக ப தகுதி கல்வி அறிவு பெற்ற மாநிலம் அப்படின்னு கேட்டாங்க கூட நம்ம கேரளான்னு சொல்லலாம் சரிங்களா அடுத்தபடியாக சனல் நார் தாவரத்தின் டேஷ் பகுதியிலிருந்து கிடைக்கிறது சணல் வந்து எந்த தாவரத்தினுடைய பகுதியிலிருந்து கிடைக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க தண்டு பகுதியிலிருந்து நம்மளுக்கு வந்து சணல் நார் வந்து கிடைக்குது சரிங்களா அடுத்தது பன்னிரெண்டு பாருங்க தாவரத்தண்டின் மென்மையான வெளிப்பகுதி டேஷ் எனப்படும் தாவரத்தண்டினுடைய மென்மையான வெளிப்பகுதியை என்னவென்று அழைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க மென்கட்டை அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா மென்கட்டை தாவரத்தண்டினுடைய மென்மையான வெளிப்பகுதியை மென்கட்டை என்று அழைக்கும் மென்மை மென் அப்படியே மைண்ட்ல வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்தது கட்டுமானப் பணிகளுக்கு டேஷ் பயன்படுத்தப்படுது கட்டுமானப் பணிகளுக்கு என்னங்க அடிச்சு நொறுக்குவாங்க அதான் வன்கட்டை அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா தாவரதன மென்மையாக இருந்துச்சுன்னா மின்கட்டை கொஞ்சம் கடினமாக கட்டுமான பணிகள்லாம் கடுமையாக தான் இருக்கும் அப்படின்னா வன்கட்டை அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அடுத்தபடியாக பருத்தி தேங்காய் போன்றவற்றில் டேஷ் நார்கள் காணப்படுகின்றன பருத்தி தேங்காய் போன்றவற்றில் டேஷ் நார்கள் காணப்படுகின்றன கேட்டிருக்காங்க இதற்கான சரியான மேற்புற நார்கள் நம்ம மேலே உரிக்கக்கூடிய தான் பருத்தி தேங்காய் போன்றவற்றில் வந்து காணப்படக்கூடிய நார்கள் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா மேற்புற நார்கள் அடுத்தபடியாக பதினைந்து பாருங்க வாய் புண்ணை குணப்படுத்த டேஷை உண்ணலாம் நம்மளுக்கு வாயில புண்ணு ஏற்பட்டுச்சு அந்த புண்ணை குணப்படுத்துறதுக்கு எந்த மாதிரியான இதுவும் சாப்பிடலாம்னாக்கா நெல்லிக்கனியை சாப்பிட்லாம் சரிங்களா நெல்லிக்கனியை சாப்பிட்டோமா ரத்தம் ஊறும் வாயில் இருக்கக்கூடிய புண்கள் வந்து ஆறக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தபடியாக பதினு ஆறு பாருங்க கீழ்கன்றவற்றுள் எது உணவு தாவரம்னு சொல்லியிருக்காங்க நம்ம என்ன பண்ணலாம் சவுக்கு நம்மளால் சாப்பிட முடியாது சப்பாத்தி கல்லி நீங்கள் சப்பாத்தினா சாப்பிடக்கூடிய சப்பாத்தி இல்லை சரிங்களா உணவு தாவரம் சப்பாத்தி கல்லி சப்பா வெண்டை அடுத்தது கீழாநெல்லி இதற்கான சரியான ஆன்சர் வெண்டை நம்ம வெண்டைக்காய் வந்து ஒரு உணவு தாவரமாக பயன்படுத்துகிறோம் சரிங்களா கீழநெல்லி நெல்லி நம்ம உணவுக்காகவும் பயன்படுத்துகிறோம் கீரை செஞ்சு சாப்பிட்றாங்க அது போக மஞ்சள் கல்லி குணப்படுத்துறதுக்கும் அந்த நெல்லி வந்து உறுதுணையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்தபடியா பதினேழு பாருங்கள் முள்ளங்கி முள்ளங்கியில் எப்பகுதி உணவாக பயன்படுகிறதுனா வேர் அது ஒரு வேர் தானே சரிங்களா வேர் முள்ளங்கியின் எப்பகுதி உணவாக பயன்படுகிறதுனா வேர் பீட்ரூட்டு கேரட்டு முள்ளங்கி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பகுதி அடுத்தபடியா மிளகு தாவரத்தின் எப்பகுதி அப்படின்னா மிளகுன்றது ஒரு கனி சரிங்களா மிளகுன்றது ஒரு கனி அடுத்தது தானியம் எது என்பதை கண்டறிய இதில் எது தானியம்னு சொல்லுவாங்க நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் இதில் எது தானியம் சோளமா மிளகாயா கொத்தவரையா பீட்ரூட்டா சோளம் தானியம் அப்படின்னாக்கா சோளம் தான் சொல்லணும் அடுத்தபடியா இருபது பாருங்க நறுமண பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு நறுமணப் பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு லவங்கம் சும்மா அப்படியே சுண்டு விட்டாலே நம்ம கையில் எடுத்துகிட்டு நம்ம வச்சா கூட செம்மையாக வாசனை வரும் அதுதான் லவங்கம் அப்படின்னு சொல்லலாம் லவங்கம் நறுமணப் பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு லவங்கம் கொல்லிமலை சைடுலாம் பார்த்தீங்கன்னாக்கா நாமக்கல் சைடு அப்புறம் கேரளா சைடு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லவங்கம் வந்து அதிகமாக கிடைக்கும் சரிங்களா லவங்கம் அதிகமாக கிள கிடைக்கக்கூடிய ஒன்று அடுத்தபடியாக வயிறு தொடர்பான நோய்க்கு மருந்தாக பயன்படுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வயிறு தொடர்பான நோய்களுக்கு மருந்தாக பயன்படுவது வசம்பு வாயில் வசம்ப வச்சு தேக்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் வயிறு தொடர்பான நோய்களுக்கு மருந்தாக பயன்படுவது வசம்பு அடுத்தபடியா வேம்பு பின்வரும் எந்த நோய்க்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க வேம்பு பின்வரும் எந்த நோய்க்கு மருந்தாக பயன்படுகிறது காய்ச்சலை நீக்குமா சளியை நீக்குமா வாய்ப்புண்ணை குணப்படுத்துமா இல்லை வயிற்றுப்பூச்சியை நீக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியான ஆன்சர் வயிற்றுப்பூச்சியை நீக்கும் அது ஒரு கசப்புத்தன்மை கொண்டவை வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளெல்லாம் அது கொன்னுடும் அப்படிதான் சொல்லுவாங்க வெறும் வயிற்றில் நம்மளுக்கு வயிறு சரியில்லை அஜீர்ணமாக இருக்குது அப்படின்னாக்கா வேப்பிலையை ரெண்டு எடுத்து ஊதிச்சு சாப்பிடுப்பாரு சரியாயிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க சரிங்களா இப்போ சாப்பிட்டா என்ன ஆகும் வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள்லாம் செத்து போயிடும் சரிங்களா அடுத்தது இருபத்தி மூணு பாருங்க மஞ்சள் காமாலையை நோயை தீர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படியே நம்ம சொன்னது கீழா நெல்லி என்னடா வந்த கொஷினே ரிப்பீட்டடாக வருதுன்னு பார்க்குறீங்களா நம்மளுக்கு ஒரு இது வந்து மிக 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 ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் தான் சொல்லணும் ஏன்னா இதை தவிர்த்து இதிலேருந்து கொஸ்டின் எடுக்க மாட்டாங்க அப்படி எடுக்கிறாங்கன்னா ரொம்ப டிப்பிகல் அதாவது எஸ்ஐக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் இன்னும் டீப்பாக எடுப்பாங்க இது நம்ம சிம்பிள் கான்செப்டாக நம்ம வச்சுருக்கோம் சரிங்களா அடுத்தது மரப்பலகைகள் மற்றும் விவசாய கருவிகளில் ப த தயாரிப்பில் பயன்படக்கூடிய மரம் என்னன்னு கேட்டிருக்காங்க மரப்பலகைகள்லாம் செய்யறதுக்கு என்ன மா மாங்காய் மரம் மா சரிங்களா நறுமரப் பொருட்கள் மற்றும் கலைப்பொருட்களின் தயாரிப்பில் பயன்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நறுமணப் பொருள் மற்றும் கலைப்பொருட்களில் தயாரிப்பில் பயன்படுவது சந்தன மரம் சந்தன மரம் சரிங்களா அடுத்தது கிரிக்கெட் மட்டைகள் தயாரிப்பில் பயன்படக்கூடிய மரம் கிரிக்கெட் கிரிக்க எந்த மரம் பயன்படுது வில்லோ மரம் வில்லோ மரம் வந்து கிரிக்கெட் மட்டைகள் தயாரிக்கல வந்து பயன்படுகிறது அடுத்தது துவரை அப்படின்றது ஒரு பருப்பு வகை தாவரம் நம்ம முன்னாலே பார்த்துட்டோம் இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்படிலாம் கொஷின் எடுக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா அதனால கொடுத்துருக்கேன் துவரை ஒரு டேஷ் வகை தாவரம் அப்படின்னா அது ஒரு பருப்பு வகை தாவரம் சரிங்களா ஃபர்ஸ்ட்டை பார்த்துருப்போம் எந்த துவரினுடைய எந்த பகுதி வந்து உணவாக பயன்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா அதே தான் மார்பு சளியை நீக்க டேஷ் பயன்படுத்தப்படுகிறது சரி மார்பு சளியை நீக்கிறதுக்கு எதுக்கு வந்து நம்மளுக்கு உறுதுணையாக இருக்குதுன்னு கேட்டிருக்கோங்க அதற்கான சரியான ஆன்சர் தூதுவலை சரிங்களா மார்பு சளியை நீக்க தூதுவலையில் வந்து பயன்படுகிறது சரிங்களா அடுத்தது செரிமான கோளாறுகளை தீர்ப்பது எதுங்க நம்மளுக்கு வயிறு வந்து அசிட்டி ஆயிடுச்சு இல்லை ஸ்டொமக் பெயிண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் இஞ்சி இஞ்சி சாப்பிட்டா கரைஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க பயிறு செரிமான கோளாறுகளை தீர்ப்பது இஞ்சி அடுத்தது பாருங்கள் நுண்ணுயிரி எதிர்பொருளாக பயன்படுவது கிராம்பு நுண்ணுயிரி எதிர்பொருளாக பயன்படுவது வந்து கிராம்பு சரிங்களா அடுத்தது புதினாவின் நறுமணம் எதிலிருந்து இலை அதனுடைய புதினா வந்து வாசனை வாசன அதனுடைய இலையிலேருந்து தான் வாசனை வரும் சரிங்களா எல்லாருக்கும் பேசிக்ஸாக தெரிஞ்ச ஒன்று அடுத்தது வாழைநார் என்பது டேஷ் நார் அப்படின்னா தண்டு நார் அது வந்து உரிக்க உரிக்க வந்துட்டே இருக்கும் அந்த தண்டுல இருந்து வாழைநார் என்பது டேஷ் நார்னா தண்டுநார் ஆகும் தாவரத்தண்டின் மென்மையான வெளிப்பகுதி டேஷ் எனப்படும் தாவரத்தண்டினுடைய மென்மையான வெளிப்பகுதி என்னன்னு சொல்றாங்க மென்கட்டை நம்ம ஃபஸ்ட்லேயே பார்த்துட்டோம் மென்மையான பகுதிக்கு மென்கட்டை கடினமான பகுதிக்கு வன்கட்டை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் சரிங்களா அடுத்தபடியா பார்த்த கொஸ்டின்லேருந்து உங்களுக்காக சில பல கேள்விகள் வந்திருக்கு பொறுத்துக்க ஈக்கோலிப்டஸ் அப்படின்றது எதுக்கு பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி தீப்பெட்டி தயாரிக்க வந்து ஈகோலிப்டஸ் வந்து பயன்படுகிறது அடுத்தது இளவம் பாருங்கள் இருக்குது ஓகேவா சாரி தைலம் மற்றும் காகிதம் தயாரிக்க வந்து யுகலிப்டஸ் வந்து பயன்படுது யுகலிப்டஸ் தைலம் மற்றும் காகிதம் தயாரிக்க பயன்படுகிறது இரண்டாவது பாருங்க இலவம் இலவம் வந்து பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி தயாரிக்க வந்து பயன்படுது தீக்குச்சி மரம்னு கூட சொல்லுவாங்க இலவம் மரத்தை பார்த்து தீக்குச்சி மரம் தீப்பெட்டி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்ததா தென்னை தென்னை மரம் எதுக்கெல்லாம் பயன்படுதுங்க தென்னை மரம் எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னா கூரை வெதுக்கு கட்டுமானம் செய்கிறதுக்கும் பயன்படும் ஆதி காலத்து நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா வீட்டுங்களில் ஒரு கூரை வீடு இருக்குதுனாக்கா அதில் தென்னை மரம் இருக்கும் சரிங்களா தென்னை மரத்தில் விசீவின இதுவும் இருக்கும் சரிங்களா இப்போ மல்பேரி எதுக்கு பயன்படுது மல்பேரி என்று பார்த்தீங்கன்னா டென்னிஸ் மற்றும் ஹாக்கி மட்டைகள் செய்யறதுக்கு வந்து மல்பேரி வந்து பயன்படுது இந்த பைன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துட்டோம் பைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரயில் படுகைகள் செய்கிறதுக்கு வந்து பயன்படுது கருவேல மரம் வந்து மாட்டு வண்டி செய்கிறதுக்கெலாம் மாட்டு வண்டிகள் அப்புறம் ஏர் உழு கருவிகள்லாம் செய்கிறதுக்கு வந்து மாட்டு வண்டியினுடைய செய்கிறதுக்கெலாம் இந்த கருவேல மரம் வந்து உறுதுணையாக இருக்குது சரிங்களா அடுத்தபடியாக இன்னொரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க தூதுவலை தூதுவலை வந்து எதுக்கு இதுவாகுதுன்னு கேட்டிருக்காங்க தூதுவலைன்றது ஒரு மூலிகை பொருள் சரிங்களா தூதுவலைன்றது மார்புச் செலி நீக்கக்கூடிய ஒரு மூலிகை பொருள் கம்பு கம்புனா என்னங்க ஒரு உணவு தானியம் கம்பு என்பது ஒரு உணவு தானியம் இந்த உளுந்து உளுந்து என்னங்க உளுந்துனா ஒரு பருப்பு வகையான தாவரம் சரிங்களா பருப்பு வகையை சேர்ந்தது வந்து இந்த உரு உ உளுந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வேர்க்கடலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் வித்துக்கள் வேர்க்கடையிலேயே நம்ம கொண்டு போயிட்டு செக்கில் போட்டு ஆட்டும்போது என்ன ஆகும் நம்மளுக்கு எண்ணெய் கிடைக்கிது இல்லையா அதுதான் சொல்கிறாங்க அடுத்தது பிரண்டை இந்த பிரண்டை வந்து எதுக்குங்க பயன்படுது இந்த பிரண்டை வந்து செரிமான மின்மையை வந்து நீக்க நம்ம பிரண்டையை சாப்பிட்டோம்னா நம்ம நல்லா சாப்பிடுவோன்னு சொல்லுவாங்க ப்ரண்டையை சாப்பிடு நல்லா வைத்து சாப்பாடு இசுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அது சரிங்களா அப்போ மஞ்சள் மஞ்சள் எதுக்குங்க யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா கிருமி நாசினி ஃபஸ்ட்லே சொன்னோம் நுண்ணுயிர்களை கொல்லக்கூடிய ஒரு கிருமி நாசினியாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஓமவல்லி இந்த ஓமவல்லி பார்த்திங்கனாக்கா வீர வியர்வை வந்து இப்போ இருக்குமா நம்மளுக்கு வேர்வே வரலை அப்படின்னாக்கா இந்த ஓமவல்லியை இது பண்ணுவாங்க நம்மளுக்கு வந்து வேர்வை வந்து பெருக்கக்கூடியதாக காணப்படுது அப்படின்றாங்க இந்த நெல்லி நெல்லி வந்து நம்ம பார்த்தோம் வாய்ப்புண்ணை குணப்படுத்தக்கூடிய ஒரு அருமருந்தாக விளங்கக்கூடியது இந்த நெல்லிக்கனி நம்ம நெல்லிக்கனி சாப்பிட்டா வயது கூடும் ரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இது போன்ற வீடியோக்களை தினமும் பெற அஜித் டிஎன்பிசி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க டிவோ நியூஸ் நம்மளுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக கால்ஃபர் வரும் அனைவரும் முழு முயற்சியுடன் படிங்க வெற்றி பெற நைன்டி நைன் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது அனைவரும் வெற்றி பெறணும் அதுதான் நம்மளுடைய நோக்கம் எல்லாருமே ஜெயிக்கிறோம் எல்லாருமே முயற்சி எடுக்கணும் ஃபஸ்ட்டு சரிங்களா முயற்சி தான் ஃபஸ்ட்டு வெற்றி நம்ம முயற்சி மட்டும் எப்பவுமே கைவிடாதீங்க தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடலாம் Thank you.